ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் சர்வசக்திவான் தந்தையின் குழந்தைகளாகும். சர்வசக்திவானுடைய குழந்தைகள் சக்தியில்லாமல் ஆவது என்பது நன்றாக இருக்கின்றதா? உண்மையில் நாமும் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாகும். நாம் மாஸ்டர் சர்வசக்திவானாகும். பரமாத்ம சக்திகள் நம்மிடம் இருக்கின்றன. நமது எண்ணங்களில் மிகுந்த சக்தி இருக்கின்றது. ஆனால் நாம் சுய சிந்தனையில் இல்லாத போது மாயை நம்மை கலங்கச் செய்கின்றது. அழகான விஷயங்களின் சிந்தனைகளில் மனதினை மூழ்கடித்து விடுவோம். நமது சக்திகளை சிந்தனை செய்வோம். அவற்றில் நாம் பிஸியாக இருப்போமானால் மாயை நம்மை பிஸியாக ஆக்காது. நாம் உயர்ந்த சிந்தனைகளில் பிஸியாக இல்லை என்றால் மாயை நம்மை பிஸியாக்கி விடுகிறது. நாம் இவ்வாறு சிந்தனை செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். மேலும் சர்வசக்திவான் தந்தை எனக்கு தனது அனைத்து சக்திகளையும் வழங்கியிருக்கின்றார். என்னிடம் சகித்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கின்றது. சகித்து கொள்வது என்பது என்ன பெரிய விஷயம்? பரமாத்ம சகிப்புத்தன்மையின் சக்தி எனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் ஒவ்வொரு பிரச்சனையையும், பிறரது கடுமையான நடவடிக்கைகளையும், அவமானத்தினையும் சகஜமாகவே சகித்து கொள்ள முடியும். என்னிடம் உள்ளடக்கக்கூடிய சக்தியும் உள்ளது. உலகில் எந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் அவற்றை எனக்குள்ளே என்னால் அடக்கிவிட முடியும். மீண்டும் மீண்டும் அதனை வர்ணிப்பதற்கான அவசியம் எனக்கு இல்லை. ஞானத்தினை சுயத்திற்குள் உள்ளடக்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது. அனைத்து நல்ல விஷயங்களையும் கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி என்னிடம் உள்ளது. முழு முரளியையும் என்னால் கிரகித்து கொள்ள முடியும். என்னிடம் விஸ்தாரத்தை சுருக்கக்கூடிய சக்தியும் உள்ளது. என்னுடைய மனதில் வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்றால் நொடியில் நான் அவற்றை முற்றுப்புள்ளி வைத்து சுருக்கிவிட முடியும். அந்த சக்தி என்னிடம் உள்ளது. மேலும் சிறியவற்றை பெரியதாக மாற்றுவது, அதாவது விவரித்து சொல்லக்கூடிய சக்தியும் என்னிடம் உள்ளது. மனதின் அர்த்தமே மனனம் செய்வதாகும். எங்கே மனனம் இருக்கிறதோ அங்கே சக்தி இருக்கின்றது. ஆனால் வீணான விஷயங்களை மனனம் செய்வேனானால் அங்கே சக்தி வாய்ந்த எண்ணங்கள் இருக்க முடியாது. என்னிடம் பகுத்தறியக்கூடிய சக்தி இருக்கின்றது. எந்த மனிதர் என்னிடம் வந்தாலும் தவறான மனப்பான்மையோடோ, தவறான கண்ணோட்டத்துடனோ, ஏமாற்றக்கூடிய எண்ணத்தோடோ வருகிறார் என்றால் உடனடியாக என்னால் அவரை பகுத்தறிய முடியும். எனது நிர்ணயிக்கக்கூடிய சக்தியும் கூர்மையானதாகும். பரமாத்மாவின் மூலமாக எது சரி எது தவறு, எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்று சரியாக நிர்ணயிக்கக்கூடிய சக்தி எனக்கு கிடைத்திருக்கின்றது. எனது முடிவுகள் ஒருபோதும் தீமையை ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் ஆத்ம உணர்வில் இருப்பவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்போதும் நன்மை நிறைந்ததாகவே இருக்கும். என்னிடம் ஞானத்தின் சக்தி இருக்கின்றது. என்னிடம் தூய்மை தன்மையின் சக்தி இருக்கின்றது. என்னிடம் அன்பின் சக்தி இருக்கின்றது. என்னிடம் சேவைகளின் பலம் இருக்கின்றது. எனக்கு மிகுந்த சக்திகள் கிடைத்திருக்கின்றன என்று தன்னைத்தான் நல்ல சிந்தனைகளில் ஈடுபடுத்துவோம். அப்போது வீணானவை தானாகவே முடிவடைந்துவிடும். மேலும் எந்தெந்த சக்திகளையெல்லாம் நாம் சிந்தனை செய்வோமோ, மேலும் எவற்றையெல்லாம் இவை நம்மிடம் இருக்கின்றன என்று நாம் ஏற்றுக்கொள்வோமோ, அந்த சக்திகள் விருத்தியடைந்து கொண்டே செல்லும். இந்த விஷயத்தினை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சக்திகள் எனக்குள் ஆழ்மனதில் இருக்கின்றன. அவை உறங்கிய நிலையில் இருக்கின்றன. நாம் அவற்றை சிந்தனை செய்யும்போது அவை விழிப்படைகின்றன. எழுந்திரு, உறங்காதே என்று நான் சமிக்கை கொடுத்ததும் அவை எழுந்து விடுகின்றன. ஒரு சிலருக்கு பல முறைகள் மீண்டும் மீண்டும் அதனை விழிப்படைய செய்யும் போதே அந்த சக்திகள் விழிப்படைகின்றன. ஆனால் சிலருக்கோ இரண்டு மூன்று முறைகளிலேயே விழிப்படைந்து விடுகின்றன. எனவே இன்று முழு நாளும்
மிக நல்ல சிந்தனையில் ஈடுபடுவோம். என்னிடம் அனைத்து சக்திகளும் இருக்கின்றன. என்னிடம் சகித்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கின்றது. என்னிடம் உள்ளடக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. என்னிடம் பகுத்தறியக்கூடிய சக்தி இருக்கின்றது. என்னிடம் விஸ்தாரத்தினை சுருக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன். மேலும் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் சக்திகளின் சிகப்பு நிற கிரணங்கள் நாலாபுரங்களிலும் பரவுகின்றன. ஓம் சாந்தி.